சில நேரங்களில் சில மனிதர்கள் ரசிகர்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் மாரி செல்வராஜ் அவங்க படத்தை பத்தின அப்டேட், ஏன்னா ஆல்ரெடி அவங்க அபிஷியலா வந்துட்டு இந்த தகவல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள காஸ்டிங் எல்லாமே வந்துட்டு அன்அபிஷியல், பட் வந்துட்டு அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல். அப்படி அந்த அடிப்படையில வந்துட்டு வைகை புயல் வடிவேல் அவர்கள் இருக்காரு, கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஃபீமேல் லீட் பண்ண போறாங்க, முக்கியமான கதாபாத்திரம் பண்றாங்க, ஏஆர் ரஹ்மான் இசையில இந்த படம் வந்துட்டு உருவாக போகுது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவருடைய பிளான் வந்துட்டு அடுத்தடுத்து அந்த ரெண்டு கமிட்மெண்ட் வச்சிருந்த ரெண்டு படத்தையும் வந்துட்டு முடிச்சிட்டாரு. இப்போ ஒன்று வந்துட்டு அருண்ராஜா காமராஜா அவருடைய படத்தையும் முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி அவரோட படத்தையும் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் இருக்கிறனால, ஸோ இப்போ கொஞ்சம் கேப் விட்டு இந்த தேர்தலெலாம் வருது, இதெல்லாம் முடிச்சுட்டு மார்ச் மாதத்துலேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. ஓகே, மேபி மார்ச் ரெண்டாம் வாரம் மூணாம் வாரத்தில் வந்துட்டு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இந்த ஷூட்டிங் வந்துட்டு என்ன தகவல் அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவருடைய முந்தைய ரெண்டு படம் வந்துட்டு எங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க, திருநெல்வேலியில. எஸ், திருநெல்வேலி அந்த சுற்று வட்டாரத்தை ரெண்டு படமுமே வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அந்த கதைக்களம் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்றனால, ஸோ முற்றிலும் வந்துட்டு டவுன் சவுத் கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற ஒரு இடம் தான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதே மாதிரி படத்துல இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர பிஸியா இருக்காங்க, ஏன்னா அவங்க கையிலேயே கையிலேயே வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபகத் மலையாளத்திலேயே நிறைய படங்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இங்க தமிழ்ல நிறைய படங்கள் வந்துட்டு கமிட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ வடிவேல் அவர்களுக்குமே வந்துட்டு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அவருடைய படம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த படத்துடைய ஷெடியூல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ எப்படி ஆரம்பிச்சாலும் மே மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதான் அவங்களுடைய பிளானை வச்சிருக்காங்க. முடிச்ச பிறகு அவரும் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு போகணும் அப்படின்றனால, ஸோ இந்த படம் வந்துட்டு மே மாசத்தோட கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்றது தான். ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எதுவுமே பிளான் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் நினைக்கும் அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் ஒன்று நினைப்பாங்க அப்படின்றனால, ஸோ ரிலீஸை வந்துட்டு இப்போதைக்கு நினைக்கிறேன் கோவிட் ஒன்று நினைக்கிறோம் சரியா. ஸோ அவங்க எதுவும் இப்போதைக்கு பிளான் இல்லை, ஆனால் வந்துட்டு ஜூனுக்குள்ளே இந்த படத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஸோ அடுத்தடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்துட்டு இறங்கலாம் அப்படின்றதான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட், ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இவங்க இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை, ஏன்னா இவங்கெல்லாம் ஆன் போர்டு அப்படின்றது. ஸோ அதெல்லாம் எப்போ சொல்ல போகிறாங்க, இந்த படத்துக்கான ஷூட்டிங் பூஜை வந்துட்டு எப்போ போட போகிறாங்க, அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ சமீபமாக மலையாளத்தில் வெளியாகி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்க படம் தான் ப்ரோ டாடி. பிருத்திவிராஜ் அவருடைய டைரக்ஷனில் மோகன்லால், பிருத்திவிராஜ், மீனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு செம்ம ஒரு என்டர்டெய்னராக படம் இருக்குது அப்படின்றது தான் அந்த படத்துடைய இது. இது தமிழில் கூட யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வைக்கும்போது சிவகார்த்திகேயனும் சூப்பர் ஸ்டார் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி, ஏன்னா இப்போ ஒரு அப்பா பையன் அப்படின்றதா அதில் வந்து மோகன்லாலும் பிருத்திவிராஜும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தமிழில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அவங்கவுங்க ஃபேன்ஸ் என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கான ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க தெலுங்குல இருந்து அப்படின்றதான் இப்போ இருக்க தகவல். சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து இதுக்கான ரீமேக் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே மாநாடு படத்துடைய தெலுங்கு மற்றும் ஆல் இண்டியா ரீமேக் ரைட்ஸை வந்து அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கான ரீமேக் ரைட்ஸையும் அவங்க தான் வாங்கிட்டாங்க அப்படின்றதான். அதில் வந்து வெங்கடேஷும் ராணாவும் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். ஸோ உண்மையாகவே வந்து ராணாவுடைய சித்தப்பா தான் வெங்கடேஷ். ஸோ இதில் அப்பா பையனாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான். இப்போ வெங்கடேஷ்க்கும் அடுத்தடுத்து படங்கள் இருக்குது, ராணாவும் அடுத்த இப்போ இந்த விரட்ட பருவம்லாம் ரிலீஸ் ஆக போது அடுத்தடுத்து படங்கள் வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்ககிட்டருந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான். ஸோ பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேரக்டராக மட்டும் இல்லாமல் ஆக்டராகவும் பயங்கர பிஸியாக இருக்காரு. டேரக்டராக லூசிஃபர் பயங்கர ஹிட்டு, அதுக்கப்புறம் ப்ரோ டாடி இதுவும் ஹிட்டு, அடுத்து வந்து இன்னொரு வெப்சீரிஸ் ஒன்று டேரக்ட் பண்ணுறாங்க, அது வந்து பாலிவுட்டில் டேரக்ட் பண்ணுறாங்க. அவரே டேரக்ட் பண்ணி அவரே அந்த லீட் ரோலில் நடிக்கிறாரு. இது பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். அது போக ஆக்டராக நல்லா பல படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. அந்த மீதி இருக்க கொஞ்சம் போர்ஷன் ஆடு ஜீவிதம் அப்படின்ற படத்துக்காக லாஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் இருக்குது, அதுக்கான ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்தாரு அப்படின்றது தான், அதுக்கான ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்றது இப்போ சமீபமாக வந்த தகவல். ஸோ அது போக ஆஷிக் அபு அந்த டேரக்டர் பற்றி மலையாளத்தில் எல்லாருக்கும் இப்போ முக்கியமான ஒரு டேரக்டர், அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம் நீல வெளிச்சம் அப்படின்ற ஒரு படம் வந்து இப்போ கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே வெளியான ஒரு மலையாள படத்துடைய அடாப்டேஷன் தான். ஸோ அது ஒரு ஹாரர் படம், அதோடைய அடாப்டேஷன் தான். அந்த ஹாரர் படமே ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து வந்தது அப்படின்றாங்க. அந்த படத்துடைய இன்னொரு அடாப்டேஷன் தான் இப்போ இவங்க எடுக்க போகிற படம் அப்படின்றாங்க. இப்போ இங்கே தமிழில் கூட பாக்யராஜ் அவருடைய படத்தை வந்துட்டு அந்த மாதிரி ஏற்கனவே இப்போ முந்தானே முடிச்சு அதோட இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அந்த கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாற்றி பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிருத்திவிராஜ் வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ப்ரோ டாடியோட தமிழ் ரீமேக் ரேட்ஸ் இங்கே யார் வாங்க போகிறாங்க, யார் அதில் நடிக்க போகிறாங்க, ஸோ தெலுங்குலேருந்து எப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடலாம்.
ஸோ நிறைய இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னாலே இந்த பேன் இண்டியா மூவிஸ் தான். ஏன்னா எந்த படம் எடுத்தாலும் அது பேன் இண்டியா வந்துட்டு உருவாக்கிடுறாங்க. ஸோ ஒரு காலத்தில் அது அப்படி தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு டப் பண்ணி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சு பேன் இண்டியா மூவிஸ் அப்படின்றத வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வர படங்கள் எல்லாமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வீஸ்ட் எடுத்தாலும் வந்துட்டு பேன் இண்டியாவா, எதற்கும் துணிந்தவன் பேன் இண்டியா, ஸோ கேஜிஎஃப் சாப்டர் டூ எல்லாமே வந்துட்டு இந்த பேன் இண்டியா உருவாயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த பேன் இண்டியா மூவிஸ் வரிசையில் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுற படம் தான் வந்துட்டு பொன்னியின் செல்வன். ஸோ பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகமாக உருவாயிட்டு இருக்கிற அப்படின்ற எல்லா தகவலும் நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ரெண்டு பாகத்துக்குமான அந்த ஷூட்டிங்கை வந்துட்டு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்ஷியன் கைண்ட் ஆஃப் அந்த ஜானரை எடுக்கும்போது அதுக்கான அந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும் அப்படின்றனால இதுக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு அவங்க டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ வரைக்கும் அதுக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சம்மர் ரிலீஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்களே. ஸோ விசாரிச்சு பார்க்கும்போது அவங்களோட அந்த ஏன்னா இப்போ அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு படமும் வந்துட்டு ரெண்டு வாரம் மட்டும் தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றனால இந்த படமும் ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் தள்ளி போதா, இல்லை வந்துட்டு மே விட்டும் ஜூன் போதா அப்படின்றத விசாரிச்சு பார்க்கும்போது இல்லை, அவங்க சொன்ன மாதிரி சம்மருக்கு தான் வரப்போறாங்க. மே மாதம் படம் வர்றது உறுதி அப்படின்றத வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்க தகவல். ஸோ ஆல்ரெடி மே மாதத்தில் வேற பல படங்கள் வந்துட்டு கமிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால ஸோ அந்த டேட்லாம் பார்த்துட்டு தான் பொன்னியின் செல்வன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை பொன்னியின் செல்வன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு மீதி எல்லா படங்களும் வந்துட்டு எப்படி எப்படி அவங்க டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஆனால் மே மாதம் படம் வரப்போகிறது வந்துட்டு உறுதியான தகவல். ஸோ ஜெனிலியாவுடைய கம்பேக் அதுதான் வந்து அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஏன்னா கிட்டத்தட்ட 2012 அப்புறம் அவங்க வந்து நடிக்கவே இல்லை, ரெண்டு மூணு படங்களில் கேமியோவில் வந்திருந்தாங்க பாலிவுட்டில். ஸோ தமிழில் அவங்க நடித்த லாஸ்ட் படம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலாயுதம் தான். அதுக்கப்புறம் தெலுங்குல ஹிந்தியில் ஒரு படம் பண்ணாங்க 2012, அதுக்கப்புறம் அவங்க வந்து நடிக்கல, அப்புறம் ஃபேமிலி அப்படின்னு செட் ஆகிட்டாங்க. இப்போ சமீபமாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஃபீஷியலே, என்னென்னா ரிதேஷ் தேஷ்முக் ஜெனலியாவும் ஜெனலியா ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் மம்மி அப்படின்ற ஒரு படம். ஸோ ரெண்டு பேருமே கன்சீவாக இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ், ஒரு மாதிரி ஒரு காமெடி படமாக இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஜெனலியாவோட முதல் படமே வந்து ரிதேஷ் தேஷ்முக் கூட தான், ரிதேஷ் தேஷ்முக் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட முதல் படமும் அதுதான். என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து பிரசாந்த் ஷாலினி நடித்தாங்களே பெரியாத வரம் வேண்டும், அதுவே நிறம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துடைய ரீமேக் தான். ஸோ அந்த நிறம் அப்படின்ற மலையாள படத்துடைய ஹிந்தி ரீமேக் தான் ஜெனலியா நடித்த முதல் படம். அங்கேருந்து ஒரு தமிழ் கனெக்ட் இருக்கு. ஸோ மலையாளத்திலேருந்து ஆரம்பிச்சு இங்கே ரீமேக் ஆச்சு, அங்கே ரீமேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2012 அவங்க லாஸ்ட்டாக நடித்த அந்த ஃபுல் ஃப்ளெஜாக நடித்த படமும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரிதேஷ் தேஷ்முக் கூட தான். ஸோ இப்போ மூணாவது முறையாக சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஆன்ஸ்கிரீனில் பேரா அப்படின்றதான் இப்போ கிடைச்சிருக்க ஒரு தகவல். ஸோ டேரக்டர் யார் அப்படின்னா ஷாத் அலி அப்படின்றவர் தான் டேரக்டர். ஸோ இங்கே ஓகே கண்மணியை வந்து பாலிவுட்டில் ஓகே ஜானு அப்படின்னு ரீமேக் பண்ணவர், தொடர்ந்து மணிரத்னம் அவர்களோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, தில் சேலெல்லாம் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதா வந்து அவர் யாருன்னு தேடி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ அவருடைய ரீசன்ட் டைரக்ஷன் என்ன அப்படின்னா டாப்ஸியை வச்சு சூர்மா அப்படின்னு சொல்லி படம் பண்ணியிருந்தாங்க, ஹாக்கி பேஸ்டு ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுற படம் இந்த படம் தான் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாத்தையும் விட நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஜெனலியா மறுபடியும் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்றது தான் இங்கே பதிவு பண்ண விரும்புவது. ஸோ இப்போ பாலிவுட்டில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்களா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தெலுங்குல வழக்கம் போல் எப்போ எப்படி வந்து தமிழில் பீக்கில் இருந்தாங்களோ அந்த மாதிரி அடுத்தடுத்து தமிழ்லேயும் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி அவங்கள யார் காஸ்ட் பண்ணி தமிழுக்கு கூட்டிகிட்டு வராங்க, அவங்களோட தமிழ் ரீஎன்ட்ரி என்ன படமாக இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து இப்போ இருக்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அதை கேள்வியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெனலியாவுடைய அடுத்தடுத்த படம் என்னவாக இருக்க போகுது, தமிழில் எந்த படத்தை நடிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே. ஸோ அடுத்ததா கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷனில் அரவிந்த் சச்சின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா டிம்பிள் ஹயாதி அவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காரு. யாருன்றத சொல்லணும் நீங்க, அவ ஹீரோயின்பா இல்லப்பா, என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க? இப்போ ஆல்ரெடி அத்திரங்கிரி பண்ணியிருக்காங்க, ஸோ டேவி டூ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற விஷால் அவர்களுடைய ஆயிருக்க வீரமே வாகை சூடும் படத்தில் இவங்க தான் வந்துட்டு ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ரவி தேஜாவோட கில்லாடி படத்துலையும் வந்துட்டு இவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் ஆஃப் கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் அந்த மாதிரி எதாவது ஆயிடுப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிம்பிள் அயாத்தி அடுத்தது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு தமிழ் இல்லை டோலிவுட்டில் கமிட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்த இன்பாக்ஸில் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக செல்ஃபி செக்மெண்ட்டு, யார் எங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். சினிமா விகடன் எஸ்கே எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் நான் கேரளாவிலேருந்து ராஜு பேசுகிறேன். ஆனால் எனக்கு மொத்தம் 3 அப்டேட் வேணும். அதாவது டைரக்டர் பாலா வந்து அடுத்த எந்த ஹீரோவை வச்சு படம் பண்ண போடுறார், அண்டு அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார்? ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் டைரக்டர் பாலாவும் ஏஆர் ரஹ்மான் சாரும் ஒர்க் பண்ண போகிற மாதிரி, ஃபஸ்ட் டைம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதை என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். அண்டு மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட அடுத்தடுத்த மூவிஸ் என்ன, எந்தெந்த மூவிஸ் எந்தெந்த ஹீரோஸோட படத்துக்கு அவர் மியூசிக் பண்ண போகிறாருங்கிற இந்த 3 அப்டேட் வேணும்ண்ணா. தேங்க்யூ.
கேரளாவிலேருந்து ராஜு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ரெண்டு அப்டேட்டு ஆனால் மூணு அப்டேட்டாக கேட்டிருக்காரு. ஏன்னா வந்து பாலா அவர்களுடைய அடுத்த படம் வந்து மைத்ரியா, ஆமாம் அந்த மாதிரி தான். ஸோ டேரக்டர் பாலா அவர்களுடைய அடுத்த படம் எந்த ஹீரோ வச்சு அப்படின்றது தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 2D ப்ரொடக்ஷனில் சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சிவா அவர் டைரக்ஷனில் முடிச்சதுக்கப்புறம் அந்த படமா, அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இந்த படமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, ஸோ சிவா அவர்களோட படத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் பாலா டேரக்டர் பாலா டைரக்ஷன் நடிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு தகவல். ஸோ அடுத்து வந்து டேரக்டர் பாலாவும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சில எங்கேயோ பார்த்தேனே சோசியல் மீடியால, ஸோ அப்படியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கே யார் மியூசிக் அப்படின்றது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. 2D பேனரில் சூர்யா நடிக்கிறாரு, பாலா டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸோ யாரை மியூசிக் பண்ண கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் இப்போ அடுத்து இளையராஜாவா ஏ ஆர் ரஹ்மானா ஜிவி பிரகாஷா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ யார் கூட இந்த படம் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி தான். ஸோ அடுத்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் பாலா காம்பினேஷனில் ஒரு படம் உருவாகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கேட்க பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு இல்லை, பட் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நீங்களும் சொல்கிற நீங்கள் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை விசாரித்து கூடிய விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு அதை பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்றதான் ஒன்று. அடுத்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஹாரித் ஜெயராஜுடைய அடுத்தடுத்த படங்கள் எந்தெந்த ஹீரோஸ்க்கு படம் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸோ சமீபமாக அவர் ட்விட்டர்லேயே மென்ஷன் பண்ணிருந்தாங்க, ரெண்டு மூணு தெலுங்கு படங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அதில் ஒன்று தான் நிதின் நடிக்கிற படம் அப்படின்றது. அப்புறம் வந்து நம்ம சரணாஸ்தோர் அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, அருள், அவருடைய படம் அந்த படத்துக்கும் வந்து ஹாரித் ஜெயராஜ் அவர்கள் தான் மியூசிக். அப்புறம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் துருவ நட்சத்திரம், அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சிருந்தாரு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சமீபமாக டைரக்டர் ராஜேஷ் வந்து ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு ஹாரித் ஜெயராஜ் தான் மியூசிக் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஸோ இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. ஸோ ஹாரித் ஜெயராஜுடைய மியூசிக் வந்து மறுபடியும் தமிழில் எப்போ நம்ம கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஹாரிஸ் ஃபேன்ஸ் ஆர்மி இப்போ சமீபமாக ஒரு பிறந்த நாள் வந்தது, அப்பயுமே அவருடைய ஆல்பம்ஸ் எல்லாம் போட்டு மேஷப்லாம் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய தமிழ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீஎன்ட்ரின்னு கூட சொல்லலாம், அது எந்த படமாக இருக்க போகுது அப்படின்ற அதே ஆர்வத்தோடு தான் நாங்களும் இருக்கோம் மிஸ்டர் ராஜு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவாக எடுத்து கீழே தெரியுற இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி விசாரித்து கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ட்ரைடன் ஆர்ட்ஸ் வழங்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.